ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, கல்யாண வீட்டு பந்தியில் வைக்கக்கூடிய இன்ஸ்டண்ட்டான மாங்காய் உருகாதங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒன்றுதேன் நான் கட் பண்ணிட்டேன், ஒன்றே நிறையா இருக்குது. 1 மாங்காய் வச்சுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கிறனும், அப்போத்தையும் ஊறும்போது கரெக்டாக இருக்கும். ஒன்று பெருசும் திருசுமாக கட் பண்ணாதீங்க. எப்பயுமே காய்கறிகளாக பார்க்குறதுக்கு அழகாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 மண் சட்டியில் அதை சேர்த்துக்கலாம். இப்போ போட்டுட்டு, இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா 1.5 ஸ்பூனுக்கு நான் கடுகு போட்டிருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோக்கு போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நல்லது. நல்லா கெட்டு போகாமையும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும், நல்லா கிரேவியாகவும் வரும். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்துக்கலாம். சட சட சடன்னு பொரியன் தட்டிக்கும் வறுத்துக்கிறணும். ஆனால் ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது, அதே டயத்தில் வறுக்காமையும் இருக்கக்கூடாது. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு, வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் நம்ம நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கிடுவோம். கருக விட்டுறக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கலர் மாதிரி அது வெடிக்கும். சட சடன் வெடிக்கையில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருவோம். இப்போ அது ஆறவும் நம்ம மிக்சர் சாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ நல்லா பொடி பண்ணியாச்சு, நல்லாயிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணிவிட்டு இப்போ மாங்காயை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மாங்காயில் நல்லா 2 ஸ்பூனுக்கு நான் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடுகும் வெந்தயமும் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோடு நம்ம கலந்து விட்டுக்குருவோம். இப்போ தேவையான உப்பு, கல் உப்பு போடுங்க, தூள் உப்பு போடாதீங்க, சீக்கிரம் கெட்டு போகும். அதே டயத்தில் மாங்காயெல்லாம் நம்ம கழுவிட்டு தொடச்சிட்டு ஈரம் இல்லாமத்தே நம்ம செய்யணும். எதுவுமே ஈரம் இருக்கக்கூடாது, ஈரம் இருந்தால் பூசணம் எடுத்து போயிடும். இப்போ மூடி போட்டுருவோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் 1 துண்டு இஞ்சி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். நம்ம அந்த மாங்காயோட சேர்த்து கடிக்கும் போதும் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா ஊறி போய் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய், நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறனும். அதில் மட்டும் கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள், 1-2 வத்தல் கிள்ளி போட்டுக்கிறணும். எப்பையும் புழங்குற எண்ணெய் தாங்க இதயம் நல்லெண்ணெய், என்னான்னு தெரியல, பொங்கிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், அந்த கடுகு வெடிக்கிறத வச்சுட்டு கடுகு பொறிஞ்சதே எனக்கு தெரிஞ்சது. வெடிக்கவும் கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம இதில் மாங்காய் ஊறுகாயோட ஊற்றிக்கலாம். அந்த பொங்குறதுனால ஊற்றையில் கூட பொங்கிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்குருவோம். பாருங்கள், 1-4 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன், இப்போயுமே எடுத்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாகத்தே இருக்கும். பாருங்கள், மூடி போட்டு 4 மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், அட்டகாசமாக இருக்குங்க. அதை விட மறுநாள் பார்க்கையில் இதை விட ஜூஸியாக ஊறி போயிருந்துச்சுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எச்சி ஊறுற நம்மளோட கல்யாண வீட்டு பந்தி மாங்காய் ஊறுகா இன்ஸ்டண்ட்டாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது மறுநாள் பார்த்தது, ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.